லக்ன பொருத்தம் தான் ரொம்ப முக்கியமான பொருத்தம். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன பொருத்தமும் நமக்கு வந்துடுச்சு, அடுத்து நட்சத்திர பொருத்தமும் வந்துடுச்சு. இந்த ஜாதகத்திற்கு திருமணம் செய்யலாமா? செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிச்சிடணும். செய்யலாம், சரி நம்ம சொல்லிட்டோம், அவங்களும் திருமணத்தை பண்ணிடுவாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த ஜாதகர்களுக்கு பிரச்சனைகள் வந்தே தீரும். அதுவும் கல்யாணம் பேசும்போதிலிருந்தே பிரச்சனைகள் தான். அந்த திருமணம் நடந்து முடிகிற வரையும் நடந்ததுக்கு பிறகும் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையே இங்கே அமையும். என்ன காரணம்? நம்ம சொல்லியிருக்கோம், பொண்ணுடைய ஜாதத்தில் ஏழாம் பாவமும் சரி லக்னாதிபதியும் சரி பலவீனமாக இருக்குது, பையனுடைய ஜாதத்தில் ஏழாம் பாவமும் லக்னாதிபதியும் பலவீனமாக இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? பொருத்தம் இருக்குங்க, ஆனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை சமாளித்து தான் நீங்கள் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏன்னா நிறைய ஜோதிடர்களுக்கு இன்றைக்கி கெட்ட பேர் திருமண பொருத்தம் பார்க்குறதுனாலேயே வந்துடுது. ஏன் அப்படின்னா, அவங்க நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து உண்மை நிலவரங்களே அவங்களுக்கு சொல்வது கிடையாது. பொருத்தம் இருக்கா, கல்யாணம் பண்ணலாமா, இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணலாமா, பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை அவங்க சந்திச்சு தான் ஆகணும். சில ஜாதகங்களை மட்டும்தான் நம்ம விளைவுகள் இந்த மாதிரி தான் வரும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்ல முடியும். சில ஜாதகங்களில் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பிரச்சனை தான், பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், பண்ணலாமா வேண்டாம்? ஐயா பிரச்சனை இருக்கானா? பிரச்சனை தான், அதுக்காக பிரச்சனை இருக்குது. 10 வருஷத்தை கல்யாணம் பண்ண வேண்டாமா? பண்ணி தான் ஆகணும். 10 வருஷத்தில் எப்போ பண்ணாலும் அவருக்கு பிரச்சனைக்குரிய திருமணம் தான். அப்போது அந்த நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதில்ல, புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு எங்களால் புரிய வைக்கவும் முடியறதில்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே. இந்த ஜாதகத்தில் இப்போ இந்த ஜாதகருக்கு எப்போ வரையும் கல்யாணம், அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்குறோம், இந்த பொண்ணுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்குது திருமண யோகம், ஆனால் இந்த பையனுக்கு எப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த D9 பாயிண்ட் எப்போ வரையும் இருக்குது? செப்டம்பர் 16, 2021 வரையும் தான் இந்த பையனுக்கு திருமணத்திற்கான காலம். ஆனால் இந்த பொண்ணுக்கு மே மாதத்தில் ஆரம்பித்ததுனால அடுத்து ஜூலை வரையும் இருக்குது, அது வரையும் திருமணத்திற்கான காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த காலத்துக்குள்ள இப்போ 1 வருஷம் அந்த பொண்ணுக்கு இருந்தாலும், பையனுக்கு செப்டம்பர் மாதம் வரையும் இருக்கிறதுனால இந்த காலத்துக்குள்ளேயே இந்த பையனுக்கு திருமணத்தை முடித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் தள்ளி போட வேண்டாம், சீக்கிரம் பண்ணுங்கன்னு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஜாதகம் வந்து நம்ம ஒவ்வொரு ஜாதகமுமே அட்சய லக்ன பத்ததி முறையில் ஆய்வு ஜாதகங்களாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதகமும் நம்மக்கிட்ட வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி அதனுடைய சாதக பாதகங்களை அறிந்த ஜாதகங்களாக தான் இருக்கும். இந்த ஜாதகமும் வந்தது, பொருத்தம் பார்த்து சொன்னோம், பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னோம், அதே மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது இந்த ஜாதகத்திற்கு. அவங்க வந்து நம்ம பொருத்தம் மட்டும்தான் பார்த்து கொடுத்தோம், அவங்க திருமண நாளை அவங்களே நிச்சயம் பண்ணிக்கிட்டாங்க. திருமண நாள் பொண்ணு வீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ஜோதிஷியர் வந்து 27 ஆகஸ்ட் திருமணத்திற்கான முகூர்த்த நாளாக குறித்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த பையனுக்கு எப்போ செப்டம்பர் வரையும் இருக்குது, ஆனால் இந்த 27ஆம் தேதியில் அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை. ஏன்னா பிரச்சனைக்குரிய திருமணம், திடீர் திருமணம் அப்படிங்கிறதுனால. இந்த பொண்ணுக்கு திருமணம் எப்போ நடந்தது? 11ஆம் தேதி ஜூலை 2021 திருமணம் முடிஞ்சது. சரி, பிரச்சனைக்குரிய திருமணம் சொன்னோம் இல்லையா, என்ன மாதிரி விளைவுகள்? இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் தான் அதிக பிரச்சனைன்னு சொன்னோம். இப்போ இந்த பாருங்கள், இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி யார்? குரு. இந்த குரு எங்கே இருக்காங்க? 6ஆவது வீட்டில் இருக்காங்க. இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி யார்? சூரியன். சூரியன் எங்கே இருக்காங்க? 11ஆவது வீட்டில் இருக்காங்க. சரி, குருவும் சூரியனும் சஷ்டாஷ்டகத்தில் இருக்காங்க. முதல் பாயிண்ட்டு, இந்த திருமண விஷயத்தில் இந்த பொண்ணுக்கு திருமணம் பேசுவதில் அப்பா அம்மாவுமே ஒத்து போவாங்களான்னா ஒத்து போக மாட்டாங்க. அம்மா ஒரு வழியில் நல்லா இருக்குன்னா அப்பா ஒரு வழியில் அது நல்லா இல்லாம்பார். இப்போ அம்மாவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிச்சா அம்மாவுக்கு பிடிக்காது. அந்த சங்கடங்கள் இந்த ஜாதகத்தில் வரும். ஆனால் அதே சமயம் இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், யார் பேச்சு அதிகமாக கேட்பார்? அப்பா பேச்சை கேட்பாரா, அம்மா பேச்சை கேட்பாரா? ஏன்னா லக்னாதிபதியே 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி அவர் போய் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவரே ஜாதகராக வர்றதுனால அம்மா பேச்சை அதிகமாக இந்த ஜாதகர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அப்பாவுக்கும் அம்மா பொண்ணுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும் திருமண விஷயங்களில் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக இந்த ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னா, ஏன்னா அது பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இந்த ஜாதகத்தில்
அப்பா கல்யாணத்துக்கு வரல. காரணம் என்ன? அப்பா போய் மாப்பிள்ளை ஸ்தானம் நிற்கக்கூடிய புதனோடு சேர்ந்து இங்கே அப்பா சூரியன் நீச்சமாயிட்டதுனால அப்பா இந்த கல்யாணத்துக்கு வரலை. இந்த கல்யாணத்தை அப்பாவால் பார்க்க முடியவில்லை. அதே போல் அம்மா வந்து ஜாதகராகவே இருந்து அம்மாவும் ஸ்தானத்தின் அதிபதியும் குருவாக இருந்ததுனால அம்மாவால் அந்த கல்யாணத்துக்கு வர முடிஞ்சது. ஆனால் முழு மனசோட அந்த கல்யாணத்தில் கலந்துக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏற்பாடுகள் எல்லாம் என்ன எங்கே நடந்தது? இந்த பொண்ணுடைய 7வது அதிபதி 11வது இடத்துல இருந்ததுனால இந்த பெண்ணுடைய சகோதரர்களின் முயற்சியினால் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் 7வது அதிபதிக்கும் 11வது அதிபதிக்கும் ஒத்து போயிடுச்சு. அதனால் இந்த பொண்ணுக்கு திருமணத்தை யார் நடத்தி வச்சாங்க? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, அதனால் அப்பா வரல, அதனால் அம்மாவுக்கும் மனசங்கட்டம். ஆனால் அது யார் நடத்தி வச்சாங்க? சகோதரர்கள் நடத்தி வச்சாங்க இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில். அடுத்து பையனுடைய ஜாதகத்துக்கு வருவோம். இந்த பையனுடைய ஜாதகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லக்னாதிபதியே 2க்கும் 11க்கும், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் குரு, 2க்கும் 11க்கும் அதிபதியாகி அவர் 11வது இடத்துல பலமாக இருக்கிற காரணத்தினால இந்த ஜாதகருடைய குடும்பமே இவருடைய திருமணத்தை எடுத்து நடத்துகிறது. இந்த ஜாதகருடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தா சுக்கரன். இந்த சுக்கரன் எங்கே இருக்கார்? இந்த லக்னத்திற்கு 6வது வீட்டில். அப்போ இந்த வரன் பார்க்கக்கூடிய விஷயத்தில் அப்பாவுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையே அமையுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கேயும் என்ன பண்ணும்? அப்பா தான் பிரச்சனையாக இருக்கார், இங்கேயும் அப்பா தான் பிரச்சனையாக இருக்கார். அதே சமயம் இந்த 9வது வீட்டின் அதிபதி நட்சத்திரம் யார்? குருவுடைய நட்சத்திரமாகவே போய் அந்த குரு 11வது இடத்துல இருக்கிறதுனால அப்பாவுக்கு பிடிக்காட்டினாலும் பையனுடைய ஆசைக்காக, பையனுடைய சந்தோஷத்திற்காக அந்த அப்பா இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கேயும் பொண்ணுடைய ஜாதகத்தில் என்ன பண்ணலாம்? மாமனாரை பார்க்கலாம். அப்போ இங்கே 7க்கு 9வது இடம் யார்? சனி. இந்த சனி எங்கே இருக்காரு? 12வது இடத்துல இருக்காரு. இந்த ஜாதகருக்கு 6வது இடத்துல இருக்காரு. மாமனார் பிரச்சனை பண்ணுறாரா? பண்ணுறாரு. ஆனால் யாரோட இருக்காரு? ஜாதகரோட சேர்ந்து இருக்கார். அப்போ இங்கே ஜாதகரோடு அவர் பிரச்சனைகளில் குடும்பத்தில் இருந்தாலும் அவர் ஒத்து போகிறாரு. அதே சமயம் இங்கே இந்த வீட்டினுடைய நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக வந்து அந்த குருவும் மாமனாருடைய ஸ்தானமும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு மாமனாரின் சப்போர்ட்டு கிடச்சி இந்த திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விருப்பமில்லாத ஒரு சம்மதத்தின் பேரில் தான் மாமனார் பையனுடைய விருப்பத்திற்காக நடத்தி வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இந்த ஜாதகத்தில் நம்ம ராகுகேது பொருத்தம் பார்த்தோம். இந்த பொண்ணுக்கும் ராகுகேது இருக்குது, மாப்பிள்ளைக்கும் ராகுகேது இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. பையனுடைய ஜாதகத்தில் இப்போ ராகுகேது பிரச்சனைகளை பற்றி பார்க்குறோம். இந்த லக்னத்திற்கு 7வது 6வது இடத்துல இருக்கு, செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனால் ராகுகேது 2வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் இருக்கா? அப்போ ராகுகேது இந்த ஜாதகத்தில் இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் ராகுகேது இருக்கா? 4லையும் 10லையும் தான் இருக்குது. ரேகேது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளில் இருக்காரு, ஆனால் பெரிய அளவு தோஷம்னு சொல்லிக்க முடியாது. இப்போ லக்னத்துக்கு 2 8ல ராகுகேது இருக்கிறதுனால அது கண்டிப்பாக பாதிக்கும். அப்போது இங்கேயும் ராகுகேது, அங்கேயும் ராகுகேது, தோஷத்துக்கு தோஷ பொருத்தமும் இங்கே அமைஞ்சு போயிடுச்சு. நம்ம திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? அட்சய லக்னம். எதனால இந்த அட்சய லக்னத்திற்கு இவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, 1000 ஜாதகங்களை நம்ம ஆய்வு செஞ்சு இந்த அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையை கண்டுபிடித்தவர் அப்படின்னா திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா. இந்த ஜோதிட முறையை கண்டுபிடிச்சு வெளிப்பட்டதில் இருந்து இதனுடைய ஆய்வில் நம்ம இருக்கிறதுனால ஒவ்வொரு ஜாதகங்களுடைய சாதக பாதகங்களையும் நம்மளால் பரிபூர்ணமாக உணர முடியுது. அதனால் அந்த திருமண பொருத்தம் எங்களுக்கு இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்குறது மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நம்ம அதுக்குள்ளே எடுக்க வேண்டியது இருக்குது. ஏஎல்பிக்கு லக்னத்துக்கும் நம்ம பார்க்குறோம், ராகுகேது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பார்க்குறோம், அட்சய ராசியையும் பார்க்குறோம். இப்போ எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்குது இல்லைங்கிற விஷயத்துக்கே நம்மளால் வர முடியுது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஜாதகங்கள் இருக்கும்போது பிரச்சனை ஆகும்னு நம்ம சொல்கிறோமா? அவங்க என்ன பண்ணிடுறாங்க? பையன் வீடு, பொண்ணு வீடு, ஐயோ அந்த ஜாதகத்தை பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. கல்யாண யோகம் இருக்கா ஆனால் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதகர்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கம் தான் இந்த வீடியோ. ஏன்னா ரெண்டு தரப்பிலையும் பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அது பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்து நம்ம வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும்? நம்ம திருமண பொருத்தம்ங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் தயவு செஞ்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவே முடிவெடுங்க.
பிரச்சனைக்குரிய ஜாதகங்களா? நீங்கள் வந்து திருமண பொருத்தமே பார்க்காதீங்கன்னு நாங்கள் சொல்வதற்கு காரணமும் அது எவ்வளோ பொருத்தம் பார்த்தாலும் பிரச்சனையான ஜாதகம் தான் அமையும், அதனால் பொருத்தமே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அதுக்குள்ளே பிரச்சனைகளுக்குள்ள பரிகாரங்களை செய்துக்கிட்டோம்னாவே அல்லது அது சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் திருமண பொருத்தங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய அட்சய லக்ன பத்ததி சாஃப்ட்வேரில் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது, அட்சய லக்ன பொருத்தம், அட்சய ராசி பொருத்தம், அந்த தசாபுத்தி பொருத்தங்கள், இதெல்லாம் அந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கம்பேர் பண்ணி இது பொருத்தம் இருக்கா இல்லையா. இன்னும் இந்த திருமண பொருத்தத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த D9 சந்திக்கும் போது நம்ம திருமணம்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ ஒரு சில ஜாதகங்களில் இந்த D9 ஒருத்தருக்கு மட்டும்தான் சந்திக்கும், இன்னொருத்தருக்கு சந்திக்காது. அப்போ அவருக்கு எப்படி இருந்தால் அந்த திருமணம் கூடி வராது அல்லது எப்படி இருந்தால் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு வீடியோவோட உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல, இன்னும் பல வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை தந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஜாதகத்தை பற்றின வீடியோவே நாங்கள் பதிவிடுறோம். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த திருமண பொருத்தம் சம்மந்தமான சாஃப்ட்வேர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் இனி அது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.